அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிலோன் சமையல். இன்னைக்கு எங்களுடைய சமையல் ஃபேமிலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது நினச்சா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முருங்கைக்காய் குழம்பு பார்த்துட்டு நாங்கள் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அட் த சேம் டைம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த புலஸ்காய் கறியை கொஞ்சம் முடிஞ்சால் சமைச்சு காமிங்க, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி சமைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புலஸ்காய் கறி சமைக்கும் பொழுது கொரக்காய் போட மாட்டாங்க, புளி ஊற்றி தான் சமைப்பாங்க. ஸோ நான் புளி ஊற்றி தான் சமைக்க போகிறேன். பெரும்பாலும் கொரக்காயை வந்து போட்டு தான் இந்த புலஸ்காய் கறி சமைப்பாங்க, அதனால் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் எங்கள் வீட்டில் வழமை அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ புலஸ்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் அதிகமாக உண்ணப்படுற ஒரு உணவு. அண்ட் நம்மளுடைய சகோதர இனமான சிங்கள இன மக்கள் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா சமைப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க கையால் சமைச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த புலஸ்காயை வந்து ஆங்கிலத்தில் பேபி ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் புலஸ்னா என்னன்னு தெரியாது இல்லையா, அதனால தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அதுக்குரிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கிலோ புலஸ்காய் நான் காயை ஃபுல்லாக அழகாக வெட்டி, அந்த பிசினெல்லாம் வரும் ரொம்ப கவனமாக நம்ம வெட்டி அழகாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு ஒரு பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். பாதி தேங்காயை அழகாக கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், மை மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நான் கட்டிப்பால், அதாவது தேங்காய் பாலுடைய கட்டிப்பால் நான் ஊற்ற போகிறதில்லை, இந்த பேஸ்ட்டை தான் நான் வந்து எட் பண்ண போகிறேன். 3 கப் தண்ணி பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய் போதுமான அளவு, புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸில் புளி எடுத்து கரைச்சி புளியோடைய அந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 3 சின்ன அளவு தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன், 1.5 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாயை 2 வெட்டி வச்சுருக்கேன், என் கடுகு, உப்பு, மஞ்சள், கருவேப்பிலை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 6 கராம்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 4-5 பட்டை, ஒரு 2 பிரிஞ்சி இலை அண்ட் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் எடுத்து வறுத்து அரைச்சி ஒரு மசாலா செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது இதோட வாசனை பார்த்தீங்கன்னா செம்ம வாசனையாக இருக்குங்க. இந்த வாசனையை வந்து இந்த புலஸ்காய் கறியை சாப்பிடும்பொழுது வேறு லெவலாக இருக்க போகுது. நீங்களும் இந்த மசாலாவை செஞ்சு பார்க்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, இப்போ நம்ம சமைக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் ஆல்ரெடி நான் அழகாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதோடு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தாளிப்புக்காக ஆயில் ஆட் பண்ண போகிறோம். 1/2 கிலோ புலஸ்காய் எடுத்ததுனால கொஞ்சம் ஆயில் கூடுதலாக போட்டால் நல்லாயிருக்கும். சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடான உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கடுகு ஆட் பண்ண போகிறோம். கடுகு கொஞ்சம் காஞ்ச உடனே பூண்டு, பூண்டு நான் ஏன் இந்த பூண்டு இந்த கலரில் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். நான் உரலில் வந்து மசாலா அடித்ததுனால அதே உரலில் வந்து பூண்டை வந்து போட்டுருந்தேன், அதனால் அந்த கலரில் இருக்கு. ஸோ பூண்டு வந்து நல்லா வதங்கின உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா வதங்கணும், அதுதான் இதில் வந்து மெயின். வெங்காயம் வதங்கிறதோட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நான் வந்து இலைகளோட அந்த நெட்டியோடய போட்டிருக்கேன், அப்போ நல்லாயிருக்கும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் இதை நான் ஆட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் போட்டதை விட காஞ்ச மிளகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் புலஸ்காய் கறிக்கு. ஸோ அதனால் நான் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் அப்படியே இருந்ததோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி, தக்காளியை போட்டு ஒரு 1 மினிட் விடணும். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே தான் நம்ம அடுத்ததை போடணும். தக்காளி வந்து வதங்கும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த புலஸ்காய் எல்லாமே அதோட நம்ம அப்படியே போட்டுடலாம். ஸோ இந்த புலஸ்காய் எல்லாமே நான் இப்படியே போட்டுட்டேன். இப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சப்பொடி, இந்த மஞ்சப்பொடியை மேலால் போட்டுடலாம். அண்ட் மிளகாய் பொடி, மிளகாய் பொடியையும் மேலால் போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி, மல்லிப்பொடியையும் மேலால் போட்டுடலாம். அடுத்தது தான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 8 வகையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன் இடித்து உரலில், அதை போட்டுடலாம். இதுதான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது தான் நம்ம போட போகிறோம் உப்பு. உப்பு தேவையான அளவு நான் ஆட் பண்ண போகிறேன். Thank you.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புளித்தண்ணி புளித்தண்ணியை ஆட் பண்ணலாம். புளித்தண்ணி ஆட் பண்ணதோட பார்த்தீங்கன்னா தண்ணி பால், அதாவது தேங்காய் பால் ரெண்டாவது பால் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 15 minutes இதை வந்து வேக விடணும். என்னென்னா இந்த கறி சமைக்கிறதுக்கு ஒரு டோட்டலாக 45 minutes வரை ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா மசாலாவையும் போட்டாச்சு, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வைக்க போகிறோம் 15 minutes. ஸோ நான் இப்போது 15 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். அட் த சேம் டைம் இந்த பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணி இன்னொரு 15 minutes வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இதை போட்டுடலாம். தண்ணி பால் நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் பேஸ்ட்டு பேஸ்ட் எல்லாமே படணும் எல்லா இடத்துக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வைப்போம். நெருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் தீஞ்சிடாது. ஸோ இந்த தேங்காய் பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாய் பொடி எல்லாம் சேர்ந்து பாருங்கள், ஒரு செம்மையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்படி ஒரு புலஸ்காய் கறி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு 15 minutes நல்லாவே சிம்மரில் வைக்கணும், நெருப்பை இருக்கக்கூடாது. இந்த புலஸ்காய் எல்லாமே வந்து இந்த பேஸ்ட்டில் நல்லா அப்சர்வ் ஆகணும். இந்த பேஸ்ட்டு அந்த புலஸ்காய்க்குள்ளே நல்லா போய் அது ஃபுல்லாக உறிஞ்சி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபுல்லாக அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு 15 minutes நெருப்பு பட்டும் படாமலும் இருக்கணும் கடாய்க்கு, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மூட போகிறோம். இப்போது ஸோ 15 நிமிஷம் கழித்து கட்டி பாலெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் கறி ரெடியாகிருச்சு. கிட்டத்தட்ட இந்த புலஸ்காய் குழம்பு வந்து வேகிறதுக்கு 45 minutes சரி ஆகும். மண் சட்டியில் சமைச்சா 45 minutes, இதில் சமைச்சோன்னா 30 minutes சமைக்கலாம். இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ண போகிறோம். புலஸ்காய் கறி சமைச்சாச்சு. உங்களுக்கு தெரியும் தேங்காயை அரைச்சி போட்டதுனால இதோடைய கிரேவியோட டெக்ஸ்சர் வந்து இப்படி மை மாதிரி பேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்குது, எம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா எப்போவுமே நம்ம பால் ஊற்றி தானே சமைக்கிறோம். இன்றைக்கி நம்ம தேங்காவை அரைச்சி, நான் அம்மியில் அரைச்சி எடுத்துருக்கேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அம்மியில் ஒரு 4-5 தடவை அரைச்சி அதை மை மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 30 minutes போயிடுச்சுங்க. ஸோ இதுதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் நீங்கள். அண்டு அடுத்த சமையலில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் இன்னைக்கு எங்களுடைய எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்களுடைய கேமராமேன் எடிட்டர் அரவிந்தன் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சமைச்சு எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே 2 hours ஆயிடுச்சு. ஸோ அதுதான், ஸோ 2 hours மெனக்கெட்டு இந்த கறி பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கறி சமைக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும், இந்த காயை வெட்டுறதுக்கு ஒரு பொறுமை வேணும், அவ்வளோ கோபம் வர வெட்டும் பொழுது. ஸோ எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.